பணக்காரர் ஆவதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்பார்கள். அந்த அதிர்ஷ்டத்தில் உங்கள் ராசி செல்வாக்கு செலுத்துகின்றது. கடின உழைப்பு மாத்திரமே உங்களை பணக்காரனாக்கி விடாது. பலரின் கடின உழைப்புக்கள் வீணாகி போகும் பல சந்தர்ப்பங்களை நாம் அன்றாடம் பார்த்துத்தான் இருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் சொத்து சேர்க்கும் பணக்காரராகும் யோகம் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பார்க்க இருக்கும் ராசி மேடம். மின்னல் வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் மேச ராசிக்காரர்களுக்கு இணையானவர் யாரும் இல்லை. இதிலுமே வெற்றி பெறும் யோகம் கொண்டவர் புத்திசாலித்தனமாக எந்த காரியத்தையும் உற்று நோக்குவதால் எல்லா பணிகளிலும் லாபம் கிட்டும். இவரது பணப்புழக்கம் மிகச் சிறப்பாக உள்ளது. மேட ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது இடவம். இந்த ராசியில் பிறந்தவர் வேலையில் முழு மனதுடன் உழைப்பவர், பணத்தை கடவுளாக நினைப்பவர். இவரிடம் பணம் தங்காது. எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவு ஆகும். பணம் சம்பாதித்தால் வல்லவர், மற்றவரிடம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துபவர். இதனால் இவர் சுயநலவாதியாக இருக்கின்றார். ரிஷப ராசிக்காரர்களே பணக்காரனாக முடிவதில்லை. இடப ராசியை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கும் ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களின் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி என்று நினைக்காதீர்கள், மிதுன ராசிக்காரர்களின் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்காது, பற்றாக்குறையும் ஏற்படாது. பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களது பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களின் சொத்து பழக்கத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து கடகம். கடக ராசிக்காரர்களே, இவர்கள் அதிகம் பயணிப்பவர்களாகவே இருப்பர். கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவர். பயணத்தால் இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். 14, 26, 30 வயதுகளில் இவர்கள் நல்ல யோகத்தை பெறும் வாய்ப்புண்டு. பணத்தை சேமிக்கும் எண்ணம் இருக்கும். பணத்தை சம்பாதிக்க பாடுபடுவர். சிம்ம ராசிக்காரர்களின் பணப்புழக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும். இவர்களை பணத்தை செலவழிக்க பயப்படுவர். செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வார். பண வரவு இவர்களுக்கு இருந்தாலும் அதற்கேற்ப செலவு இருக்கும். பணத்தை சேமிப்பது இவர்களுக்கு எளிதானதல்ல. இவர்கள் வீட்டில் திருடும் போகும், பொருள் காணாமல் போகவும் வாய்ப்புண்டு. பொருட்களை மறந்து வைத்துவிடவும் வாய்ப்புண்டு. இவர்கள் வீட்டில் ஏதேனும் மிருகமோ அல்லது பறவையோ வளர்ப்பது நல்லது. அடுத்த ராசி கன்னி ராசியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பவர், பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்பவர், பணத்தை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டுமென விருப்பமுடையவர், மனை வாங்கும் விஷயத்தில் பணம் செலவழித்தால் வெற்றி பெறுபவர், நினைத்ததை ஆலோசிப்பவர், எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர். துலாம். வியாபாரத்தில் இவர்களுக்கு அதிக லாபம் கிட்டும். இவர்களது குணநலனத்தின் காரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இவர்களுக்கு அதிக லாபம் விரைவிலேயே கிடைக்க வாய்ப்புண்டு. இவர்களது பணவரவு நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிகர்களின் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆனால் அதற்கு கடின உழைப்பு அவசியம். செலவை குறைப்பது நல்லது. எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம். எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் வரும். தனுசு ராசி. பணம் இருந்தால்தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தான் சம்பாதிக்கும் பணத்தை தானாகவே செலவழிப்பர். பணம் செலவாவதை கண்டு கண்ணீர் வடிப்பர். மகரம். எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டமடைய மாட்டார்கள். தர்மம் செய்ய அஞ்ச மாட்டார்கள். இவர்களது செலவை குறைக்க முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே பாதி நேரம் செலவழியும். சாதாரண பண நடமாட்டம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் தங்களது வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக குறைத்து விடுவர். இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உள்ளது. எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும் நபராக கும்பராசிக்காரர்கள் திகழ்வார்கள். மீனம். வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது. பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும். பணம் இவர்களுக்கு சாதாரணமாக ஒன்று, வெற்றியும் உண்டாகும் மீன ராசிக்காரர்களுக்கு. எமது இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் நாளாந்தன் நீங்கள் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.